சிகி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் கேரளா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அழகான பிளேஸ் தான் நம்ம இருக்கிற இந்த குட்டநாடு. இங்கே இருக்கிற பச்சை பசேன்னு படர்ந்திருக்கிற வயல்வெளிகள், இதுக்கு அடுத்ததாக இருக்கிற வீடுகள், இதுக்கிடையில் நீண்ட தூரத்துக்கு வளைந்து நடந்து போகிற நீர்வழித்தடம், இந்த நீர்வழித்தடத்தில் நத்த மாதிரி உருந்துட்டு போகிற இந்த ஹவுஸ் போட்டில், அதுவும் அப்பர் டெக் ஹவுஸ் போட்டில் பயணம் பண்ணிட்டு. ஸோ அப்பர் டெக்காக இருந்தால் இது மாதிரி ஜாலியாக நம்ம மேலே நின்றுக்கிட்டு சூப்பராக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள், மக்களோட வாழ்க்கை முறை, ஷூட்டிங் ஸ்பாட், வேம்பநாடு லேக்குன்னு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு மதியம் இந்த ஹவுஸ் போட்லே தர கேரளா ஸ்பெஷலான கறிமீன் சிக்கன் 65 சாப்பாடு ஒரு புடி புடிச்சே. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு வச்சிருக்காங்க, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே போய் கயாக்கிங்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்கா கரையோரம் இருக்கிற கல்லு கடைக்கு போய், ஸோ நம்ம போட்டும் இந்த கல்லு கடைக்கு பக்கமா ஒதுங்குது, என்ன மேட்டர்னு தெரியல. இல்ல இல்ல, இவங்க சுவையா தர டீ ஸ்நாக்ஸ சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட ஜாலியா விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்றோம். சூரியன் இறங்குற நேரமா அப்படியே போட்டை ஓரமா நிறுத்திட்டு கரையோரமா இருக்கிற வில்லேஜ்ல ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து நமக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருக்கிற வாத்துக்கறி, சிக்கனோட சப்பாத்தி, பரோட்டாலாம் மறுபடியும் ஒரு புடி புடிச்சிட்டு ஏசி ரூம்ல நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு காலையில நேரமா எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இங்க இருக்கிற ஸ்பீட் போட்ல அட்டகாசமான ஒரு ரைடு போயிட்டு காலை உணவா ஆவி பருக்கு தர அப்பம் இட்லிய முட்டைக்கறியோட சாப்பிட்டு இந்த ஹவுஸ் போட் ரைடு முடிச்சா எப்படி இருக்கும், செமையா இருக்குமல்ல. இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் போட்ல மதியம் 12 செக் இன் பண்ணி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு ஃபேமிலியோட குழந்தைங்களோட எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அங்கேயே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி எதனால இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, அலப்பியில இருக்கிற இந்த ஹவுஸ் போட் டூரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் சேனல். நம்ம சேனலில் நிறையா ட்ரிப் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து மெயினாக நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து அழைப்பில் இருக்கிற ஹவுஸ் போட் பற்றின வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க எல்லாமே நம்ம ஹவுஸ் போட் புக் பண்ணி கொடுத்தோம். நம்மளோட வீடியோ திறந்து பார்க்குறீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அண்ணா மூலியமாக தான் புக் பண்ணி கொடுத்தோம். அண்ணாவோட நேம் அனு. நம்ம சேனல் மூலியமாக போயிருக்கிறவங்களுக்கு அண்ணா பற்றி நல்லாவே தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு செம்ம சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் ரெண்டு ஃபேமிலியாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து டபுள் பெட்ரூம் அப்பர் டெக் போட் எடுத்திருக்கோம். இந்த போட் வந்து நிறைய பேருக்கு நான் புக் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். போட் போக போக இங்கே இருக்கிற வியூவெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்போம். நம்மளோட ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட் வந்து லேண்டான பிளேஸ்லேருந்து அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு 3-bedroom போட்டுன்னு நினைக்கிறேன், போய் லேண்டாக போயிட்டுருக்கு. நம்ம போட்டு அப்படியே மூவ் ஆகிட்டுருக்குது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்டில் போய் காட்டுறோம். போட் வந்து மூவ் பண்ணிட்டுருக்காரு. சைடில் பாருங்கள், நிறையா போட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகிருக்கு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறிடுச்சு, சுத்தமாக வெயில் இல்லை. இப்படியே கிளைமேட் ஃபுல்லாக இருந்ததுன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். போட் ஸ்டார்ட் ஆனே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வீடுகள் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம போட் போகிறக்கும் சைட்லேயே பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வீடுகள் இருக்குது, நிறைய ஹவுஸ் போட்ஸ் வந்து லேண்ட் ஆயிருக்கு. திகின், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்க? போட் ஹவுஸா? நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கீங்களா? நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், இது ஒரு டபுள் பெட்ரூம் அப்பர் டெக் போட்டுன்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த போட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்டன் வந்து போட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வழியாக தான் நம்ம ஏறி உள்ளே வருவோம். இது வந்து லாபி ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து டைனிங் ஹால் இருக்குது. நமக்கு வந்து லஞ்சு நம்ம இங்கே தான் சாப்பிடுவோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம உட்கார மாதிரியான இந்த பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பெரிய கேங் மாதிரி வந்தோம்னா இங்கேயே நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். இது ஃபுல்லுமே கிளாஸ் கவர்டு தான்.
ஸோ ஏசி போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஃபுல்லுமே கிளாஸில் கவர் ஆகிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் டெக்னு சொன்னோம், அதுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது சாங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த சவுண்ட் சிஸ்டத்தில் போட்டு நம்ம கேட்டுக்கலாம். இதுக்கடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம பெட்ரூமுக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வீடியோவில் இதை பார்த்துட்டோம். இதே மாதிரி ஹவுஸ் போட்டோட பெட்ரூம் வீடியோலாம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு பெரிய பெட் இருக்குது, மூணு பேர் நீட்டாகவே படுக்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே ஃபேன். சைடில் பார்த்திங்கன்னா ஏசி. இது கீழே பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா போட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்ம வெளியில் இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இது கீழே சைடில் பார்த்திங்கன்னா உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டோம் வெளியில் வியூஸ் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல படுத்துக்கிட்டும் பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டோம் நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியே பார்த்திங்கன்னா அந்த சீனரிலாம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நெல் வயல் இருக்குது. இப்போ அந்த நெல் வயல் வழியாக போயிட்டுருக்குறோம். இந்த தண்ணிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெல் வயல் இருக்குது, நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா தெரியும். இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாகவே இருக்குது. நான் போட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்துட்டேன். பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் வாஷ்பேஷன், பெரிய மிரர். பக்கம் பார்த்திங்கன்னா ஷவர் இருக்குது, அது கீழே பார்த்திங்கன்னா நார்மல் டேப்பும் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். இதுக்கடுத்து அப்படியே வெளியே போனோம்னா ரெண்டாவது பெட்ரூமுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ்பேஷன் வச்சு ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ரெண்டாவது பெட்ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டாவது பெட்ரூம். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பெரிய பெட்டு, பின்னாடி லைட்டு, ஃபேனு, சைடில் ஏசி, அதே மாதிரியான டைப். சைடில் பின்னாடி பாருங்கள், அந்த ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட் இருக்கிறது தெரியும். நம்ம போட் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கேயும் சைடில் அந்த உட்காரக்கான அந்த செட்டப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் மூணு பேர் இல்லாமல் ஒரு அஞ்சு பேர் வரையும் தங்கிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க, நம்ம அதிக பேர் வந்தோம்னா எக்ஸ்ட்ரா பெட் தருவாங்க. ஸோ இந்த பிளேஸ்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே அதே மாதிரி தான், இங்கே வந்து ஷவர் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே குளிக்கிறதுக்கு நார்மல் டேப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வாஷ்பேஷன், பெரிய மிரர் இருக்குது. இது பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் பேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டும் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. ஸோ ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததாக இந்த ரெண்டாவது பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே போனோம்னா கிச்சன் இருக்கும். நமக்கு குக்கா நான் வந்து சமைச்சிட்ருக்காரு. ஹாய் ஹாய் சார். ஹவுஸ் போட்டோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹவுஸ் போட்டுக்குள்ளேயே கிச்சன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். பெஞ்சுக்காக அண்ணா நிறையா ரெடி பண்ணி வச்சிட்ருக்காரு. என்னென்னா இதெல்லாம் சிக்கன் 65. ஓகே, சிக்கன் 65. கரிமீன் கேரளாவோட ஸ்பெஷல் கரிமீன் நமக்காக ரெடி பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் நமக்கான சல்லாடு வச்சுருக்காரு, ஃப்ரூட் சல்லாடு. இனி இருக்குது வெரைட்டி இருக்குது, உள்ளே இருக்குது, நிறையா வெரைட்டியெல்லாம் சமைச்சிருக்கா சொல்கிறாரு. உள்ளெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. என்ன பொடி வேணும் எல்லாமே, நம்ம ஒரு வீட்டில் என்னெல்லாம் வச்சுருப்போமோ அது எல்லாமே அலமாரிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் நிறைய டைம் இது மாதிரி வந்திருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து இதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா போட்டோட பின்பகுதிக்கு வந்துடலாம். நம்ம இந்த போட்டோட பின்பகுதியில் இந்த இடத்துல நின்று பார்க்குற வியூஸ்லாம் செமையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். போட்டெல்லாம் லேண்ட் ஆகிருக்கு, இன்னும் போட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. மேபி புக்கிங் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கிங் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய போட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 4 பெட்ரூம் போட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1, 2, 3, 4 5 பெட்ரூம் போட். 5 ஜன்னல் இருக்குது, அதை வச்சு பார்த்தாலே தெரியும் 5 பெட்ரூம் போட். இது அப்பர் டெக் போட், மேலே ஃபுல்லுமே கிளாஸ் கவரில் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 5 ஃபேமிலியாவோ இல்லை ஒரு பெரிய கேங்காக ஒரு 20 பேர் அது மாதிரி வந்தீங்கன்னா இந்த போட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி, நம்ம பேக் வியூவில் இருந்தது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம போட்டோட அப்பர் டெக் பகுதின்னு ஒன்று சொன்னோம், அங்கே போய் அந்த வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறினா தான் நம்ம அப்பர் டெக் போகணும். அங்கே அப்படியே மேலே போய் பார்க்கலாம்.
ஆல்ரெடி அப்பர் டெக்கில் வந்து ஆக்குபை பண்ணி உட்காந்துட்டாங்க. இந்த ஏரியா செமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்லேயே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறது இந்த ஏரியான்னு தான் சொல்லணும். என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சைடில் உட்காந்துக்கிறக்கும் இந்த பெஞ்ச் செட்டப் வச்சுருக்காங்க. இதோட ஒரு மெயினானது இங்கே ஃப்ரெண்ட்லேயே நம்ம உட்காந்துக்கிறக்கு அந்த சோஃபா போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், நம்ம தலைவரை நின்று அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. துகேன் எப்படி இருக்க? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அகலமான தண்ணி இருந்துச்சு. ரெண்டு சைடு போட் நிற்குது. இந்த வழியாக வந்துட்டு இப்போ ரொம்ப அகலம் வந்து சின்னதாக இருக்குது. இந்த வழியாக போகுது. ஸோ இது இன்னுமே சீனரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன போட்டெல்லாம் லேண்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போட்டில் தான் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து டூ வீலர் வச்சுருக்கிற மாதிரி சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன போட்டில் போயிட்டுருக்காரு. ரெண்டு சைடும் வீடு இருக்குது, இடையில் தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். சில்லி வாசம் பட்டையை கிளப்புது. இங்கே சிக்கன் சில்லியும் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாசம் பட்டையை கிளப்புது. அண்ணன் பாருங்கள் போட்டுட்ருக்காரு. ஃபிஷ் போடலையும் நினைக்கிறேன். ஃபிஷ் இருக்குது. சாப்பிடலாமாண்ணா? சாப்பிடு. நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட். இதை விட இன்னும் இங்கே கேரளா ஸ்பெஷல் அந்த ஃபிஷ் வந்து பொரிப்பாங்க. டே விடாமல் நம்ம ஒரு பிடி பிடிக்க போகிறோம். சில்லியே செமையாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். எல்லாருமே இதை அனுபவிக்கணும். இன்னும் நிறையா ரெசார்ட் போவோம், ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுவோம், டென்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் நானும். பட் இது மாதிரி தண்ணியில் போய்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி விதவிதமாக நான்வெஜ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் இருக்கிற அந்த சீனரிலாம் பார்த்துட்டு போகிறது ரொம்பவே அழகான ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் ஃபிஷ் பொரிச்சுட்டு சொல்லுங்கள். என்ன ஃபிஷ் பொரிச்சுட்டு சொல்லுவார் வந்து அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்ராக்ஷன் வந்திருக்கும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கைநேரி அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலப்பி ஹவுஸ் போட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிப் வர வீடியோவில் நீங்கள் இந்த பிளேஸ் பார்த்துருப்பீங்க. என்ன பிளேஸ்னு அப்படியே இங்கே திரும்பி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். இது அங்கே க்ளோஸில் போகுமாண்ணா? ஓகே ஓகே. கேப்டன் அண்ணா சொன்னார் இதுக்கு பக்கத்தில் நிறுத்தி தான் நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நின்று லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்திங்கனாவே தெரியும், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கேரளா ஸ்பெஷல் மீனான கறிமீன், நமக்கு சில்லி வச்சுருக்காங்க, ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல். இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல், இது என்ன பொரியல்னு தெரில. ரசம், சல்லாடு வச்சுருக்காங்க, சாம்பார், நமக்கு சாதம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு வச்சுருக்காங்க. இதில் வந்து பைனாப்பிள், வாட்டர்மெலன், மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. இதே கேரளாவில் பப்பளம்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் அப்பளம் சொல்லுவோம். தயிர் வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. சரி, ஒரு பொடி பிடிச்சிடலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நல்லா ஃப்ரையாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஆயிலோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் 65 பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒன்றும் சொல்ல வேண்டாம், செம்ம காம்பினேஷனு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்கள் டேபிளில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ எல்லாம் நான் வாஷ் அவுட் பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் எஸ்பெஷலாக அந்த கறிமீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு வந்து அந்த ஃபினிஷிங்க்கும் எல்லாமே சூப்பர். செம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஹவுஸ் போட் இங்கே நிற்குது. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சின்னதாக ஒரு ரிவ்யூ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஹவுஸ் போட்டில் ஏறிட்டு கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருக்கதை பார்க்கலாம். இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கடை இருக்குது. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்லாம். டே ட்ரிப்பில் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மட்டும் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வரவங்களாம் இந்த மாதிரியான சிக்காரா போட்டு வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி வருவாங்க. போகலாமா, ஹவுஸ் போட் போகலாமா, வா நம்ம போட்டுக்கு போகலாம், நட போகலாம். இப்போ அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், இந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ போட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, அடுத்த ரூட்டில் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்தது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஃபுல்லுமே இந்த சீனரி பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். காலை என்னது பாருங்கள், வாத்துக்கறி நல்லா கிரேவியாக வச்சுருக்காங்க. பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தனால பேபிஸ்க்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. குட் மார்னிங்,